ரத்து செய்யப்படும் கடன்கள், நாட்டின் குடிமக்களுக்கு நிவாரணம். ரணில் வெளியிட்டுள்ள அறிவித்தல். எரிபொருள் விநியோகம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. விடுதலை புலிகளின் தலைவர் இருந்தால் இவர்களால் பைத்தியக்காரத்தனமாக நடக்க முடியாது. பொன்சேகா ஆவேசம். முச்சக்கர வண்டி கட்டணத்தை குறைக்க தீர்மானம், வெளியானது அறிவிப்பு. பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் நாட்டின் குடிமக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறதாக பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அத்துடன் 2 ஏக்கருக்கும் குறைவான வயல்களை பயிரிட்ட நெற் பயிர் செய்கையாளர்களின் கடன்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் இன்றைய தினம் அவர் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில், மேலும் மே 13 தாம் பிரதமராக பதவியேற்ற போது நாளொன்றிற்கு 5 மணித்தியாலங்கள் மின்வெட்டு ஏற்பட்டதன் மூலம் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருந்தது. அதன் பின்னர் 2 மாதங்களில் மின்வெட்டு 3 மணித்தியாலமாக குறைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு உரம் வழங்கப்பட்டு நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு தீர்க்கப்பட்டுள்ளது. அதேபோன்று எதிர்வரும் 21 முதல் ஒழுங்கான முறையில் பெட்ரோல் மற்றும் டீசல் மக்களுக்கு விநியோகிக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். எதிர்வரும் 20 முதல் தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரத்திற்கு மாத்திரமே எரிபொருள் விநியோகிக்கப்படும் என அகில இலங்கை எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். முன்னதாக எதிர்வரும் 21 முதல் 92 பெட்ரோல் மற்றும் ஓடோ டீசலை மக்களுக்கு தொடர்ச்சியாக விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் அறிவித்திருந்தது. அத்துடன் அதுவரை வாகனங்களுடன் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக வரிசையில் காத்திருக்க வேண்டாம் எனவும் மக்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. அது மாத்திரமன்றி தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள முறைமைக்கு அமைய வாகனங்களை வைத்திருப்போர் fuelpass.com.lk என்ற இணையதளத்திற்கு பிரவேசித்து தேசிய எரிபொருள் அட்டைக்காக தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கோரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் எதிர்வரும் 20 முதல் தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரத்திற்கு மாத்திரமே எரிபொருள் விநியோகிக்கப்படும் என அகில இலங்கை எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் பெர்னாண்டோ வலியுறுத்தியுள்ளார். விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இருந்திருந்தால் இலங்கை அரசியல்வாதிகள் தற்போது நடந்து கொள்வது போல் பைத்தியகரத்தனமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், நாங்கள் நாட்டுக்காக செய்த அர்ப்பணிப்புகளின் பிரதிபலன்கள் இன்னும் கிடைக்கவில்லை. ஒருவேளை பிரபாகரன் இருந்திருப்பார் என்றால் நாட்டின் அரசியல்வாதிகள் இப்படி மேலும் கீழும் குதித்து பைத்தியகாரத்தனமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார். முச்சக்கர வண்டி கட்டணம் தொடர்பில் அகில இலங்கை முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் சங்கம் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதற்கமே 2 கிலோமீட்டருக்கு அறவிடப்படும் கட்டணத்தினை 100 ரூபாயிலிருந்து 90 ரூபாவாக குறைக்க தீர்மானித்துள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலை குறைக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறு பயண கட்டணத்தை குறைக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் சுதில் ஜேரோக் தெரிவித்துள்ளார். அத்துடன் 1 கிலோமீட்டருக்காக தற்பொழுது அறவிடப்படும் 100 ரூபாய் கட்டணத்தில் இந்த மாற்றமும் இல்லை என அவர் மேலும் தெரிவித்தார். ரத்து செய்யப்படும் கடன்கள், நாட்டின் குடிமக்களுக்கு நிவாரணம். ரணில் வெளியிட்டுள்ள அறிவித்தல். எரிபொருள் விநியோகம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. விடுதலை புலிகளின் தலைவர் இருந்தால் இவர்களால் பைத்தியக்காரத்தனமாக நடக்க முடியாது. பொன்சேகா ஆவேசம். முச்சக்கர வண்டி கட்டணத்தை குறைக்க தீர்மானம், வெளியானது அறிவிப்போம்.